இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு, மக்கள் பிரச்சனைய பேச ஆரம்பிச்சாரு, கடகடன்கள் வந்து பெரிய பொதுக்கூட்டங்கள் பிரம்மாண்டமா நடத்திட்டாரு. மதுரையும் திருநெல்வேலியும் கோவையும் கமலுக்கு மக்கள் நிறைய அளவு கூடி வரவேற்பும் அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓட்டா மாறுமா இல்லையான்னு பார்க்க வேண்டியது ரெண்டாம் பட்சம் தான். பாஜகவை எதிர்க்கிறதுக்கு கமல் சரியான ஆளுன்னு நீங்க நம்பினா இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. கமல் மேல வைக்கிற, மக்கள் நீதி மையம் மேல வைக்கிற சில குற்றச்சாட்டுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம், அதற்கு பதிலையும் பார்க்கலாம். கமல் ஒரு ஆளே இல்லை, அவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? கமலுக்கு அரசியல் தெரியுமா? இப்படி பல கேள்விகள். அதுக்கு கமலே பதில் சொல்லியிருக்காரு, இவ்வளவு நாள் அரசியல் தெரியலனாலும் இப்ப கத்துக்கிட்டு வந்துட்டாருனே புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல கடந்த ஒரு சில வருடங்கள்ல நடந்த விஷயத்த கோவை சந்திப்புல எவ்வளவு அழகா ரத்தின சுருக்கமா குறும்படம் போட்டு காமிச்சாரு. பாஜக எதிர்க்கிற ஒரே தைரியம் திமுக கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதனால திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்றாங்க. சரி, பாஜக வீட்டுக்கு போகணும், அதுக்கு அவங்க தோக்கணும். இப்ப திமுக கூட்டணிய வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் தனியா ஆட்சி அமைக்கணும் இல்ல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்? காங்கிரஸ் தனியா ஆட்சி அமைக்கிறது அந்த அளவுக்கு நடக்க சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், அதுவும் இல்லாம ஆபத்தான ஒரு விஷயம் கூட. பாஜகவுக்கு ஏற்பட்ட செருக்கு காங்கிரஸ்க்கு ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கூட்டணி ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக 20 காங்கிரஸ் 10, திமுக 20 காங்கிரஸ் 10 தவிர்த்த மற்ற 10 வாய்ப்பு இருக்கு. இப்ப திமுகவில் கூட்டணியில 30 சீட்டும் திமுக ஜெயிச்சிருச்சுனே வச்சுக்கலாம். மக்களவையில மொத்த இடங்கள் 545. அந்த 545 273 பேரோட ஆதரவு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த 273 திமுகவோட 20 பேருமே ஜெயிச்சு 20 பேரும் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சூழ்நிலையில தான் திமுக அழுத்தம் கொடுக்க முடியும். ஒரு விதத்துல பார்த்தா சரிதான், ஆனா கடந்த காலங்களை நினைச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. சரி, அப்ப இந்த 40 தொகுதிகளையும் மையம் வெல்லுமா அப்படின்னு கேட்டா உறுதியா சொல்ல முடியாது எத்தனை தொகுதிகளை வெல்லுது அப்படின்ட்டு. ஆனா அதிக அளவு ஓட்டு வாங்கும்னு மக்கள் நீதி மையம் கட்சிக்காரங்க நம்புறாங்க. சரி, வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்றாங்க, அது எப்படி சொல்ல முடியும்? எங்க தகுதி எங்களுக்கு தெரியும், அதை வெளிப்படையா சொல்லினா நான் தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட அப்படி சொல்லிட்டோம்னா களத்துல இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு வந்து சோர்வு வந்துடும். கமல் மேல இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு அவர் ஓட்ட பிரிக்கிறாருன்னு. மையம் போட்டியிடுற சில தொகுதிகளில் போட்டியா இருக்கிறவங்க லிஸ்ட பாருங்க. சென்னை தெற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க போட்டியில் ரங்கராஜன்கிட்ட போட்டியிடுறாரு. மத்திய சென்னையில தயாநிதி மாறன் கவில நாசர் போட்டியிடுறாங்க. தூத்துக்குடியில கனிமொழி தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுற இடத்துல பொன் குமரன் போட்டியிடுறாரு. திருநெல்வேலி ஞானதேவியும் போட்டியிடுறாங்க. அவங்க மக்கள் நீதி மையம் கட்சி சார்பா வெண்ணிமலை போட்டியிடுறாரு. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் வசந்தகுமாருக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கு, அதுல எபினேசர் போட்டியிடுறாரு. சிவகங்கையில கார்த்தி சிதம்பரம் ஹெச்ராஜா சினேகன் அவங்க போட்டிடுறாங்க. சிதம்பரம் தொகுதியில தொல் திருமணங்கள் திருமணம் போட்டிடுறாரு. அவர் கூடவே டி ரவி அப்படிங்கிறவரும் மக்கள் நீதி மையம் சார்பா போட்டியிடுறாரு. தருமபுரியில அன்புமணி ராமதாஸுக்கும் போட்டிடுறாரு. அதுக்கு அவர் கூடவே வழக்கறிஞர் ராஜசேகரும் போட்டிடுறாரு. கோவையில எஸ் ஆர் நடராஜன் அப்புறம் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாங்க. அவர் கூட மக்கள் நீதி மையம் கட்சியோட துணைத் தலைவர் மகேந்திரனும் போட்டிடுறாரு. இப்படி இருக்கவங்கல இந்த துணைத் தலைவர் மகேந்திரன், கமலஹாசன் அப்புறம் பாராளுமன்ற சேனகன் ஆகியோரை மக்களுக்கு நல்லாவே தெரியும், மற்றவங்களும் அவ்வளவா தெரியாது. ஆனா இவங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு மாற்றா தைரியமா களமிறங்கிக்காங்க. மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இவங்களை ஆதரிப்பாங்க. இவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நற்பதி மகன்ற ஆட்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. அவங்க வருடா வரம் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் நம்புறாங்க. வெற்றி தோல்வி ரெண்டாம் பட்சம் தான். தனித்த நின்று காமிக்கிறோம்னு நிக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் ஒரே வருஷத்துல தேர்தல் சந்திக்கிறது மிகப்பெரிய விஷயம். கமல் ஓட்ட பிரிக்கிறாரு, அதனால ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அமையும்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம். மோடியை எதிர்க்கிறவன் மட்டும் இல்லைங்க, கட்சியை எதிர்கட்சியும் சேர்த்து எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. எனக்கு பாஜக பிடிக்காது, அப்ப நான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும். ஆனா காங்கிரஸ் யார்கூட இருக்கு? திமுக வீசுக கம்யூனிஸ்ட் கூட இருக்கிறதுனால எனக்கு அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி நான் திருநெல்வேலி தொகுதி, எனக்கு காங்கிரஸ் மட்டும்தான் பிடிக்கும், ஆனா திமுக அதிமுக ரெண்டும் பிடிக்காது. அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணும்? ஏன்னா திருநெல்வேலி தொகுதியில திமுக அதிமுக மட்டும்தான் போட்டியிடுது, காங்கிரஸ் போட்டியிடல. சரி,
பிடிக்காத திமுகவுக்கு புதுவரமான மையத்துக்கு இடதுல எதனா ஓட்ட போடுறது, கூடவே நாம் தமிழரும் இருக்காங்க. எனக்கு பிடிச்ச அதே நேரம் புதுமுகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறதுல என்ன தப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. 20 தொகுதிகளில் ஏதோ 2 மட்டும் வெற்றி பெற்றால் திமுக அந்த 2 தொகுதிக்கு மக்களுக்காக போராடாமல் போயிடுமா என்ன? திமுக நிறைய நல்லது செய்திருக்கு அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் அதே சமயத்தில் ஊழலும் செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறவங்க புதுசாக யாரையும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கே. கடைசியாக மக்கள் நல கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடலன்னு கேட்கலாம். அது மக்கள் நல கூட்டணியாகவே இன்னும் 4 தொடர்ந்துருக்கலாம், 4 தேர்தல்கள் தொடர்ந்துருக்கலாமே, ஏன் தொடரல? ஆனால் மையம் தனியாக பயணிக்கணும்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மையத்தை ஆதரிக்கிறவங்க. மக்கள் நீதி மையத்தை விரும்புகிற ஆதரிக்கிற குறைந்தபட்சம் மற்ற கட்சிகளுக்கு மாற்றம் அதிக்கிற மக்கள் உங்கள் தொகுதியில் இருக்கிற மக்கள் நீதி மையம் வேட்பாளர் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் நீதி மையம் வேட்பாளர் யாரை எதிர்த்து போட்டியிட்டார், அதாவது திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக அப்படின்னு சொல்லி எந்த தொகுதியில் இருக்கிற மற்ற வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மக்கள் நீதி மையம் வேட்பாளரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். கூடவே உங்கள் தொகுதியில் நினைக்கப்படுற கட்சி ஆட்களையும் குறிப்பிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா புதுமுக வேட்பாளர்களான மையம் வேட்பாளர்கள் நிறைய பேருக்கு நாம் அறிமுகப்படுத்துவோம். நான் உதய், பை.